வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்பது கோபிநாதன். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நீதிபதிகள் தலைமையில் மக்கள் நீதிமன்றம். நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளுக்கு ஒரே நாளில் சமரச தீர்வு. தருமபுரி மாவட்டத்தில் நெல் அறுவடை பணி தீவிரம். அரை ஏக்கரில் 18 மூட்டை நெல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. நோய் தாக்குதலால் சத்தியமங்கலத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிப்பு. தொடர்ந்து மருந்து தெளித்தாலும் பலன் இல்லை என விவசாயிகள் வேதனை. திருவாரூர் வாஞ்சிநாதர் கோயிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து வழிபாடு. இருபது அடி நீளமுள்ள திமிங்கலத்தின் முள்ளினால் வடிவமைத்த சிற்பங்கள். காண்போரை கவரும் வகையில் கைவண்ணம் தீட்டி நாகை இளைஞர் அசத்தல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மாவட்ட உரிமையியல் குற்றவியல் நீதிமன்றத்தில் சட்டவட்ட பணிகள் குழு சார்பில் மக்கள் நீதிமன்றம் எனப்படும் லோக் அதாலத் நடைபெற்றது. குற்றவியல் நடுவர் சரவணபாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதேபோன்று வேலூரில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி வெற்றிச்செல்வி தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1307 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்திற்கு சார்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தலைமை தாங்கினார். இதில் 137 வழக்குகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சார்பு நீதிமன்ற நீதிபதி சுந்தரையா தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் 136 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதேபோன்று கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி நீதிமன்ற வளாகத்தில் மக்கள் நீதிமன்றம் நடந்தது. இதில் நீதிபதிகள் பிரபாவதி, கமலக்கண்ணன், கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. கிருஷ்ணகிரியில் மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா தலைமையில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் 2767 வழக்குகளுக்கு 69 கோடி ரூபாய் மதிப்பில் தீர்வு காணப்பட்டது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த சார்பு நீதிமன்றங்களில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் வங்கி சம்பந்தமான 1284 வழக்குகளில் 61 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. திருவண்ணாமலையில் மாவட்ட நீதிபதி மகிழேந்தி தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 606 வழக்குகளில் 3,88,00,000 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 24,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, அரூர், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 24 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தருமபுரியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக ஏனைய பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ளன. இதைத் தொடர்ந்து நெல் அறுவடை பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அரை ஏக்கரில் 18 மூட்டை நெல் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த விவசாயிகள் பருவமழை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகள் தங்கள் பகுதியில் நடைபெறும் முகாம்களில் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக பெற்று பயன்பெற வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வர்த்தக கழக திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையின் மூலம் உதவித்தொகை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
மேலும் தகுதியுடைய பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணைகளை வழங்கி அரசு நலத்திட்ட உதவிகளை அனைவரும் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வேலூரில் நடைபெற்ற பொது விநியோக கண்காணிப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் கலந்து கொண்டார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த கண்காணிப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் செங்கோட்டையன் உள்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், பொது விநியோக பொருட்கள் மக்களுக்கு சரியாக சென்றடைய கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரிசி இல்லைன்னா கோதுமை ஒரு நபருக்கு 5 கிலோ வந்து கட்டாயமா வழங்கும். முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருந்தாங்க 20 கிலோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு மேக்சிமம் பொருட்கள் தான் கிடைக்கும். ஆனா இப்போ இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துல வந்து 7 பேர் இருந்தாலும் 35 கிலோ வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். காட்பாடி ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் நவீன் குலாதி ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் நவீன் குலாதி திடீர் ஆய்வு நடத்தினார். அப்போது ரயில்வே மருத்துவமனை மற்றும் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட அவர் ரயில் நிலையத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். கொடைக்கானலில் சீத்தாப்பழம் அமோக விளைச்சலை கண்டுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் சீத்தாப்பழம் அதிகளவில் விளைவிக்கப்படுகிறது. மருத்துவ குணமிக்க இந்த பழம் தற்போது அமோக விளைச்சலை கண்டுள்ளது. மேலும் சீத்தாப்பழம் கிலோவிற்கு 80 முதல் 130 ரூபாய் வரை விற்பனையாவதால் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். முள்ளு சீத்தா நிறைய வச்சிருக்கிறோம். இது சீத்தா புற்றுநோய் குணப்படுத்துகிற சீத்தா. இது மக்களுக்கு யாரும் தெரியல, யாருமே சாப்பிட்ற சரியாக சாப்பிட்ற கிடையாது. இது நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட சீத்தா. இது எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. கமுதி அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழை வெயில் காலங்களில் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ராமநாதபுரம் புளிச்சிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் மேற்கூரை அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆனதால் ஓடுகள் சேதமடைந்துள்ளன. ஆகவே மழை மற்றும் வெயில் காலங்களில் மாணவர்கள் முழுவதுமாக படிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை தடுக்கும் பொருட்டு கான்கிரீட்டாலான புதிய கட்டிடங்களை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே பொது கழிப்பிடத்தை இடித்துவிட்டு அங்கு பேரூராட்சி பணியாளர் வீடு கட்டி குடியேறியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உதயேந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட 11 மற்றும் 12 வார்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்காக அங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. உரிய பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அந்த கழிவறை பழுதடைந்தது. இந்த நிலையில் பேரூராட்சியில் பணிபுரியும் ரவி என்பவர் அந்த கழிவறை கட்டிடத்தை இடித்துவிட்டு அங்கு வீடு கட்டி குடும்பத்துடன் குடியேறியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கழிப்பறை வசதியின்றி தவித்து வரும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு கழிவறை கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். காகிதமில்லு தெருவுலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் தெருவில் கக்கு சிரிஞ்சு, கவர்மெண்ட் கக்கு சிரிஞ்சு, அது இடிச்சிட்டு இப்போ வீடு கட்டியிருக்கிறாங்க. கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸருங்களாம் வர போக தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே வந்து வீடு கட்டினிருக்கிறாங்க. கேட்டதுக்கு எங்களுதான் நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கக்கு சிரிந்துச்சு. அந்த கக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்ததுனால எல்லாம் இப்போ எல்லாம் இங்கே தான் கொட்டி வச்சுருந்தாங்க. அதில் சுத்தம் பண்ணி இடிச்சிட்டு இங்கே வந்து ரூம் கட்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு இது மாதிரி ஆஃபீஸுக்கு வந்து போக தங்க ரூம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டின பிறகு வாடகைக்கு விட்டுட்டாங்க. வாடகைக்கு வந்துட்டார். கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் பெண்கள் மகப்பேறு குழந்தை வார்டு அருகே புகையிலே ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் அதிக அளவில் அங்கு வருபவர்கள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளேயே மதுபானங்களை வாங்கி குடித்துவிட்டு இந்த பாட்டில்களை வார்டு அருகிலேயே வீசிவிடுவதாகவும்
இதனால் நோயாளிகளுக்கும் கரிப்பிணி பெண்கள் மற்றும் சிசுக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனை மருத்துவமனை நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருவாரூர் வாஞ்சிநாதர் கோயில் தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருவாரூர் மாவட்டம் வாஞ்சியத்தில் உள்ள வாஞ்சிநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை ஞாயிறு பெருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்துருளி சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். மானாமதுரை ஐயப்பன் சுவாமி கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற ஐயப்ப சுவாமி கோயில் அமைந்துள்ளது. கார்த்திகை மாதத்தையொட்டி இந்த ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்கள் பஜனை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தோற்றத்தில் எழுந்தருளிய ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடி ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பகுதியில் அக்னி புரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இதில் கிழக்கு திசை நோக்கி வீற்றிருக்கும் பொங்கு சனீஸ்வர பகவானுக்கு சனி பெயர்ச்சியின் முதல் சனிக்கிழமையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் கருப்பு வஸ்திரம் சாற்றி சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலத்தில் நோய் தாக்குதலால் 20 டன்னாக இருந்த மல்லிகைப்பூ விளைச்சல் 1 டன்னாக குறைந்துள்ளது. இதுகுறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான சிக்கரசம்பாளையம், புதுவடவள்ளி, குய்யனூர், ராஜன் நகர், கொத்தமங்கலம், ஆலம்பாளையம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் மல்லிகை பூக்கள் தினமும் காலையில் பறிக்கப்பட்டு சத்தியமங்கலம் மலர் சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு 7 முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் தற்போது நோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேர் அழுகல், காம்பு அழுகல் உள்ளிட்ட நோய்களுக்கு மருந்தடித்தாலும் பலன் இல்லை என கூறும் விவசாயிகள் வேளாண் பல்கலைக்கழகம் மாற்று மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் மாற்று விவசாயம் செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நோய் தாக்குதல் வந்து ரொம்ப மிக அதிகமா இருக்குதுங்க. இது என்ன காரணம், புது புது நோய் வருதுங்க. வேரழுகள் வந்து செடி சாகுது, காம்பழுகள் நோய், அதுபோக காம்பெட்டு, இந்த மாதிரி புது புது நோய்கள் வருதுங்க. என்ன மருந்து அடித்தாலும் அது வந்து கட்டுப்படுறது இல்லைங்க. அதனால் மகசூல் வந்து பெரிய அளவில் வந்து குறைஞ்சி போச்சுங்க. இதுக்கு வந்து எங்களை வேண்டுகோள் என்னென்னா, அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலியமாக ஏதோ ஒரு ஆய்வு செஞ்சு இதுக்கு வந்து தக்க ஒரு மருந்து, இந்த மருந்து அடித்தா இது கட்டுப்படும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த விவசாயத்தை மேற்கொண்டு பண்ண ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மொக்குப்புழு, காம்புப்புழு தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு ஒருமுறை மருந்தடிக்க வேண்டிய நிலை உள்ளதாக கூறும் விவசாயிகள் இந்த மருந்தின் விலை
பல மடங்கு கூடுதலாக விற்கப்படுவதாகவும் புழுக்கள் கட்டுப்படுவதில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றன. இதற்கு உரிய மாற்று மருந்தை கண்டுபிடித்தால் மட்டுமே மல்லிகை விவசாயம் செய்ய முடியும் என கூறுகிறார் விவசாயி நடராஜன். மொக்கு புழு அப்படின்ற ஒரு புழுவும் காம்பு புழுன்ட்டு இதில் வருது மல்லியில், அது வந்து கட்டுப்படுத்த முடியறதில்ல. முதல்ல வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கட்டுப்பட்டு இருந்தது, 4-5 வருஷமா வந்து அது எந்த மருந்து அளிச்சாலும் கட்டுப்படுறதில்ல. ஏன் அது என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறோம், வேளாண்மை துறை மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகத்துலையும் சொல்லியிருக்கிறது குறித்து. ஆனால் வந்து அதுக்கு உண்டான மாற்று மருந்து இதுவரை கண்டுபிடிக்கல. அது அடித்தா சாகிறதில்ல. 3 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சுட்டே இருக்கிறோம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சுட்டே இருக்கிறோம், ஆனால் அது வந்து அது கட்டுப்படுறதில்ல. கடந்த 2 ஆண்டுகளாக பூக்கள் மற்றும் காம்புகளில் அழுகல் ஏற்பட்டு விளைச்சல் குறைந்து விடுகிறது. இதற்கு மருந்து அடிக்க நாள் 1க்கு 2000 மாதத்திற்கு 25,000 வரையும் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 1 ஏக்கருக்கு 100 கிலோ மல்லிகை பூ விளைந்த நிலையில் இப்போது நோய் தாக்குதலில் 1 ஏக்கருக்கு 10 கிலோ மட்டுமே விளைவதாக வேதனை தெரிவிக்கிறார் விவசாயி ஸ்ரீதர். இந்த 10 வருஷத்துக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பூ நல்லாவே ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது, எங்களுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை, பயங்கரமான நோவு. சும்மா அந்த அரும்பு வச்சாவே அதுலேயே புழுவு, அப்புறம் ரெண்டாவது காம்பல்கள், அது அதை விட பயங்கரமாக எந்த மருந்து அடித்தாலும் கேட்கறதில்ல. 3 நாளைக்கு 1 டைம் மருந்து தெளிக்கிறோம். 1 ஏக்கருக்கு வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு 2500 ல் இருந்து 2700 ரூபா வரைக்கும் ஆகுது 1 ஏக்கருக்கு. முதலால 1 ஏக்கராக்கு வந்து 100 கிலோ பூ எடுத்துகிட்டு இருந்தோம்னா இப்போ வந்து 10 கிலோங்கிறது ரேர். அது நல்லா ஏதோ பை சான்ஸ் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மருந்து வந்து வேளாண்மை துறையிலையும் எங்கள் தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாம் சொல்லியுமே இன்னும் எந்த ஸ்டெப்புமே ஒரு அரசாங்கம் வந்து எடுக்காது இருக்குது. அதனால் பெருத்த நஷ்டத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறோம். நோய் தாக்குதலுக்கு உரிய மருந்தினை கண்டுபிடித்து அதனை மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கினால் மட்டுமே மல்லிகை விவசாயிகளை காப்பாற்ற முடியும். மல்லிகையை போன்று விவசாயிகளின் வாழ்க்கையிலும் மனம் வீச வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து செய்தியாளர் ஜெயக்குமார். சோனியா காந்தி பிறந்தநாளையொட்டி மேட்டுப்பாளையம் சக்தி விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நகர காங்கிரஸ் சார்பில் சக்தி விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நகர தலைவர் தங்கமணி உள்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் காங்கிரஸ் கட்சியினர் சோனியா காந்தி பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சோனியா காந்தி 72வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மாவட்ட தலைவர் டி கா ராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சோனியா காந்திக்கு பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த விழாவில் பொருளாளர் தேவேந்திரன், சிறுபான்மை பிரிவு தலைவர் வாகித் பாஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தேவாலயத்தில் சோனியா காந்தி பிறந்த நாளை காங்கிரசார் விமர்சையாக கொண்டாடினர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தியின் 72வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார்கள். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி பிரியங்கா தலைமை தாங்கினார். மாவட்ட பொதுச்செயலாளர் சுந்தரமூர்த்தி வரவேற்பு வழங்கினார். இதில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பரமத்தி வேலூரில் நடைபெற்ற இலவச இருதய சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையில் பொதுநல அமைப்புகளுடன் சென்னை தனியார் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாம் நடத்தியது. இந்த முகாமை பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். இதில் கபிலர் மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். வேலூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் 12வது கிளை மாநாடு நடைபெற்றது. வேலூர் பெல்லியப்பன் கட்டிடத்தில் ஒன்றிய தலைவர் ஜீவன் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. சத்துணவு ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், சட்ட ரீதியான மாதாந்திர ஓய்வு பெறும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. கரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில நடவடிக்கை குழு கூட்டம் கரூரில் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் பைரவன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில்
41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். சாலை பராமரிப்பு பணியை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும்.